அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதிவுகளாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் உக்ரைனின் முக்கிய நகரங்களின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றது. அடுத்து கிரிமியாவில் யாரும் எதிர்பாராத வகையில் மீண்டும் விமான தாக்குதலை உக்ரைன் இராணுவம் நடத்தியிருக்கின்றது. சில விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய இராணுவம் அறிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக கெர்சானை கடந்தும் கிரிமியா நோக்கியும் போர் முனை தற்போது நகர்ந்திருப்பதான செய்திகள் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றன. அதேபோல் முதல் முறையாக நவீன ரக இராணுவ ஹெலிகாப்டர்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றது பிரிட்டன். சீனாவில் மீண்டும் கொரோனா பரவல் தொற்று காரணமாக பல நகரங்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களை தான் இன்றைய அகிலத்தின் உலக பார்வையில் பார்வையிட இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் மீண்டும் உக்ரைன் முழுவதும் மிக பாரிய ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் மீண்டும் உக்ரைனிய மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த குளிர்காலம் ஆரம்பமாகுவதற்கு முன்னரே ரஷ்யா ஒரு மிகப்பெரிய உட்கட்டுமான சேதங்களை ஏற்படுத்தி தாக்குதலின் ஊடாக ரஷ்ய இராணுவத்தினரின் உடைய தாக்குதல் காரணமாக உக்ரைன் மிகப்பெரும் ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல குளிர்காலத்தை தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு எரிவாயு நிலையங்கள் மின்சார கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக ரஷ்யா தாக்கி வருகின்றது. இந்த நிலையில் மீண்டும் உக்ரைனுடைய கீவ் நகர பிராந்தியத்தில் ஆளில்லா வெடிகுண்டு விமானங்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதில் குறிப்பாக ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷஹீத் வகை விமானங்களும் பாரியளவில் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோக இடங்களும் எரிவாயு தயாரிப்பு மையங்களும் இதில் மிக கடுமையாக சேதமடைந்திருப்பதால் அடுத்து வரும் கடுமையான குளிர்காலத்தில் மக்கள் மின்சாரம் இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் எரிவாயுவை கொண்டு வெப்பத்தை பிறப்பிக்கக்கூடிய சாதனங்களை இயக்க முடியாது. மிக கடுமையான ஒரு உயிரிழப்பு அல்லது நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா தொடர்ச்சியாக முயற்சித்து வருவதாக உக்ரைனிய அதிபர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். இதேபோல பொதுமக்களின் இலக்குகளை நோக்காக கொண்டு தாக்கப்படும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் தன்னுடைய கண்டனத்தை பதிலாக கொடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல் உக்ரைனிய மக்களுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே உக்ரைனில் பாரிய அளவில் உட்கட்டுமானங்கள் சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினமும் பாரிய தாக்குதல் உக்ரைனின் தலைநகரம் உட்பட முக்கிய நகரங்களில் ரஷ்ய இராணுவத்தினால் நடத்தப்பட்டிருக்கின்றது. என உக்ரைனிய இராணுவம் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அல்லது மீண்டும் ஒரு ரஷ்ய இராணுவத்தின் மீதான தாக்குதல் என்று கூறப்படும் அளவுக்கு கிரீமியாவின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தற்போது நடத்தியிருக்கின்றார்கள். கிரீமியா பிரதேசம் குறித்து நாங்கள் ஏற்கனவே காணொலிகளில் தெரியப்படுத்தியது போல கெர்சான் பிராந்தியம் கார்கி பிராந்தியம் போல தற்போது ரஷ்யா ஆரம்பித்திருக்கக்கூடிய யுத்தத்தில் இந்த கிரீமியா பிரதேசம் கைப்பற்றப்படவில்லை. 2014 உக்ரைன் மீது ஒரு பாரிய படையெடுப்பு எடுத்த ரஷ்யா கிரீமியாவை முழுமையாக கைப்பற்றி தன்னுடன் இணைத்து கொண்டது. அதற்காக ரஷ்யாவையும் உக்ரைனையும் இணைப்பதற்காக கிரீமியாவுக்கு செல்லக்கூடிய ஒரு தனி பாலம் கூட ரஷ்யாவால் அமைக்கப்பட்டது. அந்த பாலத்தின் மீதான தாக்குதல்கள் குறித்து கூட நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டு இருந்தோம். கெர்சான் பிராந்தியம் உக்ரைனிய இராணுவத்தினரால் முழுமையாக கைப்பற்றப்பட்டதன் பின்னர் குறிப்பாக கிரீமியா மீதும் உக்ரைனிய இராணுவத்தினர் தாக்குதலை மேற்கொள்வார்கள். கிரீமியாவையும் நாங்கள் கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை செய்வோம் என உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய ஆலோசகர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே கெர்சான் பிராந்தியத்தை கடந்து கிரீமியா மீது உக்ரைன் இராணுவம் கைப்பற்ற முனைந்தால் அது ஒரு மிகப்பாரிய மோதலாக வெடிக்கும் என போரியல் வல்லுநர்களும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆளில்லாத 7 விமானங்களை கொண்டு கிரீமியா மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் உக்ரைனிய படையினர். குறிப்பாக கருங்கடல் தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் உடைய கப்பட் கடற்படை தளத்தின் உடைய தலைமையகம் இங்கேதான் அமைந்திருக்கின்றது. கிரீமியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் இந்த நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஏறக்குறைய 40 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்றதாகவும் பாரிய வெடிப்பு சம்பவங்களை இந்த முக்கிய நகரங்களில் இருந்து கேட்க முடிந்ததாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கிரீமியா பிரதேசத்தில் உக்ரைன் விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியதை ரஷ்யாவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கிரீமியா பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ஆளுகைக்குட்பட்ட கவர்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் செய்திக்குறிப்பில் கிரீமியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 விமானங்களை தமது ரஷ்ய படையினர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக தாக்கி அளித்திருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். 7 விமானங்கள் ஏறக்கூடிய இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் சூழ்நிலையில்
மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் நான்கு விமானங்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே கிரீமியா பாலத்தின் மீது நடக்கப்பட்ட தாக்குதல், கிரீமியாவுக்கு அருகே கருங்கடல் தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய கப்பல் படை மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னரே தன்னுடைய உக்ரைன் மீதான ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியிருந்தது. தற்போது ஆளில்லா விமானங்களை கொண்டு நேரடியாக கிரீமியா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா எவ்வாறான பதிலடியை கொடுக்கப் போகின்றது என்பது அனைத்து தரப்பிலும் மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. எது எப்படி இருக்கினும் கிரீமியாவை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என தற்போது உக்ரைன் அறிவித்திருப்பது மீண்டும் போர் பதற்றத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்து முக்கியமாக, ரஷ்யாவின் போர் நடவடிக்கையில் முதல் முறையாக உக்ரைனுக்கு இராணுவ ஹெலிகாப்டர்களை பிரிட்டன் வழங்கியிருக்கின்றது. பிரித்தானியாவில் ஏற்பட்ட பல அரசியல் மாற்றங்களுக்கு பின்னர் பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிஷி சுனாக் உக்ரைனுக்கு வலுவான ஆதரவை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, உக்ரைனுக்கு நேரடியாக சென்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பல விடயங்களை பேசியிருந்தார். இந்த சந்திப்பின் பின்னர் பாரிய அளவில் உக்ரைனுக்கு தாங்கள் உதவப் போவதான அறிவிப்பையும் ரிஷி சுனாக் வெளியிட்டிருந்தார். தற்போது உக்ரைன் சுற்றுப்பயணம் முடிந்து வருகை தந்ததன் பின்னர் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சின் தலைவர் உக்ரைனுக்கு 3 சி கிங் ஹெலிகாப்டர்களை பிரித்தானியா அனுப்ப இருப்பதாகவும், 15,000 மேற்பட்ட பீரங்கி குண்டுகளையும் தாங்கள் உக்ரைனுக்கு வழங்க இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்களும் அடுத்து வரும் நாட்களில் உக்ரைனுக்கு பிரிட்டனால் வழங்கப்படும் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த சண்டை முடிவடைவதற்குரிய வாய்ப்புகள் என்பதற்கு அப்பால் சண்டை தீவிரமாகுவதற்குரிய வாய்ப்புகளே தொடர்ச்சியாக காணப்படுகின்றன. சண்டை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையே உக்ரைனும் ரஷ்யாவும் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ஆதரவுகளும் இந்த சண்டையை மீள பாரிய அளவில் போர்ப்பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து, சீனாவில் மீண்டும் கொரோனா பரவல் மிக தீவிரமடைந்திருக்கின்றது. ஏறக்குறைய கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 35,645 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சீன தேசிய சுகாதார வாரியம் அறிவித்திருக்கின்றது. 140 கோடிக்கும் கூடுதலான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்த எண்ணிக்கை சிறியதாக இருந்தாலும், ஆரம்பத்தில் சீனாவின் வுகான் மாகாணத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட போது மிக சிறிய அளவில் தான் சிலருக்கு இனங்காணப்பட்டது. பின்னர் சீனா முழுவதும் முற்றுமுழுதாக முடக்கப்பட்டது மட்டுமல்ல, உலகம் முழுமையும் இந்த கொரோனா முடக்கியது என்பது அனைவரும் அறிந்த விடயம். இந்த சூழ்நிலையில் மீண்டும் சீனாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள், மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் உடனடியாக லாக்டவுன் அறிவிப்பதையும், குறிப்பாக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை, மக்களுடைய பயணங்களை மட்டுப்படுத்த வேண்டும், அனைவரும் முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பல அறிவிப்புகளை சீனா தற்போது வெளியிட்டிருக்கின்றது. பெய்ஜிங் நகரில் சிறிய அளவில் பரவல் ஏற்பட்டாலும் கூட ஒட்டுமொத்த நகரமும் முழுமையாக முடக்கப்படலாம் என்ற அறிவிப்பையும் சீன சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அதேபோல சீனாவுக்கு உள்நுழைபவர்கள் வெளியே செல்பவர்களும் கண்காணிக்கப்படுவதாகவும், சீன விமான நிலையங்களும் தற்போது உசார்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளையும் சீன அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. எனவே சீனாவில் மட்டுமல்ல, தென்கொரியா, ஜப்பான் போன்ற சில நாடுகளிலும் கொரோனா தொற்று அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தடுப்பூசி முழுமையாக பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனடியாக கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக நமது செய்தி பார்வைக்கு கிடைத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.